ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ பிஎஸ்கே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தினா இப்போ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் வந்து செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் போய்ட்டு காலேஜில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ கேட்குற எல்லாருமே கேட்குற டவுட் என்னவா இருக்குன்னா, ப்ரோ இந்த மாதிரி எனக்கு நான் ஃபஸ்ட்டு குடித்த காலேஜ் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கல, நான் ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த்து அந்த மாதிரி நடுவில் இருக்கிறதோ இல்லை கடைசியில் கொடுத்த காலேஜ் தான் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்லேயே வந்து சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி உங்களோட சீட் வேகன்சியை பொறுத்து தான் உங்களுக்கு சீட் அப்படிங்கிறது அலாட் பண்ணுவாங்க, காலேஜ் அப்படிங்கிறது அலாட் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்குற காலேஜே வந்து கிடைக்கணும் அப்படின்னா உங்களோட மார்க் அண்ட் கம்யூனிட்டியில் இருக்க சீட் வேகன்சி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம். அதே போல் தான் சீட் வேகன்சி அப்படிங்கிறது பண்ணாங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், அவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ப்ரோ ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்கா அப்படிமாதிரி கண்டினியூஸாக வந்து யூடியூப்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் தான் ஒரு வீடியோ. நம்ம முன்னாடியே வந்து சொல்லிட்டோம், ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடையாது. ஓகேங்களா? இதுவரையும் கொடுத்ததில்ல, கண்டிப்பாக இப்பயும் கொடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபரும் இந்த வருஷமே அப்ளை பண்ண முடியுமானா? கிடையாது, நெக்ஸ்ட் இயர் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது அந்த வருஷமே என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணினா, உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆயிருக்கு, இல்லை எனக்கு இந்த காலேஜ் வேணாம், எனக்கு வேற ஒரு காலேஜ், நான் வந்து இதுக்கு மேலே கொடுத்துருக்க காலேஜ் எனக்கு கிடைச்சிது, இப்போ நான் வந்து எனக்கு விரும்புகிற காலேஜ் கிடைச்சிது அப்படின்னா நான் வந்து போகிறேன் அப்படி மாதிரி உங்களுக்கு ரீஅலாட் பண்ணுவாங்க. இந்த காலேஜ்லேருந்து அந்த காலேஜ் நீங்கள் போய்ட்டு படிப்பீங்க, அதுதான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு காலேஜுங்கிறது கணக்கு. இப்போ ட்ரான்ஸ்ஃபரில் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, நான் இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போய்ட்டு படிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கான ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர் பசங்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ட்ரான்ஸ்ஃபருக்கான ஒரு அப்ளிகேஷன் ஒரு டேட்டுங்கிறது கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்து அவங்க எல்லாமே வேறு காலேஜில் மாறி போயிட்டாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனும் கிடையாது, ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனும் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபருக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. அந்த டைமில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் வந்து ஒரு அந்த காலேஜில் இருக்க சீட்டு வேகன்சியை பொறுத்து அந்த காலேஜுக்கு வந்து எவ்வளோ பேர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகினீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? காலேஜ் எப்படி இதில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோமோ அதே போல் ட்ரான்ஸ்ஃபர்லேயும் நீங்கள் மேபி இப்போ இது கிடைக்கல, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு காலேஜ் கிடைக்கிச்சா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கூட போடலாம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்படி தான், அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்த காலேஜ் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கல, அதுக்கு பிறகு வேற ஒரு காலேஜில் பார்த்திங்கன்னா அவங்க போய்ட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா இந்த காலேஜில் இப்போ நீங்கள் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகியிருக்க காலேஜ்லேருந்து வேறு ஒரு காலேஜ் போகணும், உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் போகணும் அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் ஒன் இயர் வெயிட் பண்ணி மட்டும்தான் ஆகணும். உங்கள் காலேஜில் வந்து லெட்டர் எழுதி கேட்பாங்க, இந்த மாதிரி லெட்டர் எழுதி கொடுங்கப்போ நாங்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற, பட் அதுக்கு எந்த விதமான ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் இயர் தான் உங்களுக்கு சான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நான் லெட்டர் எழுதி கொடுத்தேன் எனக்கு ரீஅலாட்மெண்ட் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உடைய வீடியோ பிடிச்ச வீடியோ வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தெரியப்படுத்துங்க. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கிறது பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.